வெல்கம் டு மூன் அகாடமி. ஸோ நம்ம வந்து டாப் 50 கொஸ்டின்ஸாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஸ்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே, அதாவது ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர் பேஸ்டாக போலீஸ் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு ஒரு கம்பைல் பண்ணி ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா நம்ம வந்து தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஒன்று போட்டுட்டு நடத்திட்டு வந்துட்ருக்கோம். ஸோ செப்டம்பர் 1st ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து கொஸ்டினோட ஃபைல் வந்து ஃபைல் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டெய்லி ஷேர் பண்ணிட்டு வரோம். அதாவது 1 day once இருக்கும், 60 days 30 tests அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போட்டுட்டு வந்துருக்கோம் 6th to 10th வரைக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து நம்ம யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், ரஞ்சி டிராஃபி எதனுடன் தொடர்புடையது? ரஞ்சி டிராஃபி, ரஞ்சி டிராஃபி வந்து கிரிக்கெட். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், டேவிஸ் கப் எந்த விளையாட்டு போட்டின்னு தொடர்புடையது? டேவிஸ் கப் வந்து டென்னிஸ். ஸோ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், துராண்ட் கப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், துராண்ட் அல்லது டுராண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டியூ டுராண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. துராண்ட் கப் வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், விளையாட்டுத் துறையில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வீரர் யார்? ஸோ முதல் விளையாட்டு வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ இவர் தான் வந்து விளையாட்டுத்துறையிலேருந்து ஒரு நாமினேட்டட் எம்பி, அதாவது ராஜ்யசபாவில் 12 பேர் வந்து நாமினேட்டட் பண்ணலாம். விளையாட்டுத் துறையிலேருந்து முதன் முதலாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர் தான். இவரை செலக்ட் பண்ணும்போது கூட நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு, ஏன்னா ராஜ்யசபா மெம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில கேட்டகரி இருக்குது, மியூசிக்கு ஆர்ட்ஸு அந்த மாதிரி சமூக சேவகர் அந்த மாதிரி ஒரு 12 கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வந்து இவங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணீங்க அந்த மாதிரி கூட சில டைமில் கான்ட்ரவர்ஸ் இருக்கும். ஆனால் அப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களை வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் ஃபீல்டில் வச்சு கலை விளையாட்டும் வந்து ஒரு கலை தானே சொல்லி நாங்கள் அந்த ஃபீல்டு தான் வந்து சச்சின் டெண்டுல்கரை வந்து நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே கேட்டிருப்பாங்க, எந்த அதாவது எது மூலயமா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, எந்த துறை சார்ந்து அவங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, ஆர்ட்ஸ் கலை சரிங்களா. ஸோ எப்போ செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2012. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 2008 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நடந்த நகரம் எது? ஸோ 2008 வந்து பெய்ஜிங், சீனாவில் இருக்கக்கூடியது, சீனாவோட கேபிட்டல். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார்? முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை வந்து கல்பனா சாவ்லா. செஞ்சதுக்கம் எங்கே உள்ளது? செஞ்சதுக்கம் மாஸ்கோ. பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? பொற்கோவில் நகரம் வந்து கோல்டன் டெம்பிள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளூரில் அமிர்தசரஸ், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் தான் அது. பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? சரியா, பஞ்சாப்ல இருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் எது? சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், கேங்டாக். கதக்களி எந்த மாநிலத்தின் நாட்டியம்? ஸோ கதக்களி அதாவது கிளாசிக்கல் டான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது கதக்களி. கதக்களி எந்த மாநிலத்தின் நாட்டியம்னா கேரளா. ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயரனை குறிப்பிடுங்க. ஸோ எந்த இடத்துல அந்த ஏவுகணை தளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ இருக்கும், அதை என்ன சொல்லுவாங்கன்னா சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, SHAR. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச், அதுதான் சார்னு சுருக்கி சொல்லுவாங்க. இது ஒரு ஐலாண்டு. இப்போ இதோட நேம் என்ன மாற்றிருப்பாங்கன்னா வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி, SCDSE, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அதே மாதிரி பெங்களூரில் இருக்கிறதுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ரீஹரிகோட்டா வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கடற்கரை இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடற்கரை இல்லாத நாடு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் சில இதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் அந்த மாதிரி நேபாளம் வந்தாலும் கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் கடற்கரை இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ கடற்கரை இல்லாத நாடு எதுனா நேபாளம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், துருக்கி எந்த கண்டத்தில் உள்ளது? துருக்கி எந்த கண்டத்தில்னா ஐரோப்பா. மார்ட்டின் லூதர் கிங் எந்த நாட்டை சார்ந்தவர்? மார்ட்டின் லூதர் கிங் வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அன்னை என்ற நூலை எழுதியவர். ஸோ அன்னை என்ற நூலை எழுதியவர் என்ன? மேக்ஸிம் கார்கி. இது எப்படின்னா இங்கிலீஷில் வந்து த மதர்னு இருக்கும். ஸோ ஒன்று அன்னைன்னு கேட்கலாம், ஆனால் இப்போ வர வந்து இப்போ அந்த புக்கு எப்படி பப்ளிகேஷன் பண்ணுறாங்கன்னா தமிழில் வந்து தாய் அப்படின்னு சொல்லி தான் பப்ளிகேஷன் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ வந்து தாய் அப்படின்னு தான் பப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ தாய் அன்னை த மதர் எப்படி கேட்டாலும் வந்து அதை நோட் பண்ணி கேட்க மார்க்ஸின் பாக்கி சரியா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கிளியோபட்ரா என்ற ராணி ஆண்ட நாடு எது? கிளியோபட்ரா வந்து எகிப்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ 16வது க்வெஸ்சன் பாருங்கள், வியன்னா என்ற நகரம் எந்த நாட்டின் தலைநகரம்? ஆஸ்திரியா. ஈடன் கார்டன் விளையாட்டு மைதானம் எங்கு உள்ளது? ஈடன் கார்டன் விளையாட்டு மைதானம் வந்து கொல்கத்தா, கொல்கத்தாவோட கிரிக்கெட் கிரவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ டெல்லியில் ஒரு கிரவுண்ட் இருக்கும் ஞாபகம் இருக்குங்களா, பெராசோ காட்லாம். இது அப்படியே நீங்கள் ஹிஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபெரோசா கோட்டில் அந்த மைதானத்தை வந்து யார் வந்து எந்த சுல்தான் சுல்தானி பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபெரோசா பாத் அப்படின்னு சொல்லி, அது யார் எந்த சுல்தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அருண் ஜேட்லி மைதானம் அப்படின்னு சொல்லி. ஸோ முன்னாள் நிதியமைச்சராக இருந்த மத்திய நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லியோட நேமில் வந்து இதை மாற்றிருப்பாங்க சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து ஹென்றி டூனட். சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? முதல் ஃபீல்டு மார்ஷல் மானசா. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நான் ரெகுலராக கேட்கக்கூடியது. சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்னா மானசா. இந்தியாவின் நுழைவாயில் எது? இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? கிரண் பேடி. மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகரம் எது? இம்பால். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாமே வந்து கேபிட்டல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதையும் அதை நோட் பண்ணிக்கோங்க. பாரத ரத்னா விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது? 1954. இன் கஸ்டடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அனிதா தேசாய். ஸோ இன் கஸ்டடி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அனிதா தேசாய். ஸோ அடுத்து பாருங்க, அஜந்தா குகை எங்குள்ளது? அஜந்தா குகை, அஜந்தா குகை வந்து மகாராஷ்டிராவில் இருக்கும். பிரெய்லி என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? பிரெய்லி, பிரெய்லி லெட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ பார்வையற்றவர்களுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த பிரெய்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரெய்லி என்ற வார்த்தை எதனோடு தொடர்புடையது, இல்லை யாரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் பார்வையற்றோருடன் தொடர்புடையது. ஸோ நோபல் பரிசையும் பாரத்னா விருதையும் பெற்றவர் யார்? அன்னை தெரசா. வீர்பூமியில் எந்த ஒரு தேச தலைவரின் சமாதி உள்ளது? வீர்பூமி டெல்லியில் இருக்கக்கூடியது ஒரு மெமோரியல் சென்டர். ஸோ வீர்பூமியில் எந்த ஒரு தேச தலைவரின் சமாதி உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வங்காளத்தின் துயரம் எனப்படும் ஆறு யார்? வங்காளத்தின் துயரம், வங்காளத்தின் துயரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமோதர் அணை. ஸோ அப்போ இன்னொன்று இருக்கு பீகாரின் துயரம். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சன் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இப்போ பீகாரின் துயரம் எந்த நதியில் வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும், நிறைய க்வெஸ்சன்ஸ் நாங்களும் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்தியா சீனாவை பிரிக்கும் எல்லை கோடு எது? இந்தியா சீனாவை பிரிக்கும் எல்லை கோடு தான் மட்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, மட்மோகன் கோடு. தால் ஏரி அமைந்துள்ள இடம், தால் ஏரி அமைந்துள்ள இடம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அடுத்து பாருங்கள், உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? ஸோ 1901 ஆண்டிலிருந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. முழு எழுத்தறிவு பெற்ற இந்தியாவின் முதல் நகரம் மாவட்டம், ஸோ ஏதாவது ஒன்று கேட்பாங்க, கோட்டயம், கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம். அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதன் முதலில் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர் யார்? மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர் யார் பார்த்தோம்னா சுஷ்மிதா சென். மென்பொருள் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஆப்ஷன் வச்சு கொடுத்துருப்பாங்க, கணிப்பொறி சாஃப்ட்வேர். பரம் சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கிய நாடு எது? பரம் சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் அது, பரம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை எந்த நாடு உருவாக்கி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எது? கரிசல் மண். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின் முதன் முதலாக ரூபாயின் மதிப்பு குறைக்கப்பட்ட ஆண்டு, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னா 1949 சரிங்களா. ஸோ மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் December 10. நாகார்ஜுனா சாகர் திட்டம் அமைந்துள்ள நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கிருஷ்ணா. சரிங்க, நாகார்ஜுனா சாகர். ஸோ ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பார்டரில் இந்த டேம் இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்க, மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? மாநில ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது? இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சட்ட மேலவை 6 மாநிலங்கள்ல இருக்கும். ஸோ பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இந்த மாதிரி ஒரு 6 மாநிலங்கள்ல வந்து இந்த சட்ட மேலவை வந்து நடைமுறையில் இருக்கும் சரிங்களா.
அடுத்து பாருங்க, சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 6 ஆண்டுகள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ முதலமைச்சர், முதலமைச்சர் வந்து எந்த ரோலும் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அப்பாயின் பண்ணும்போது பிளே பண்ண மாட்டார். ஸோ 45வது க்வெஸ்சன் பாருங்க, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் கேட்டிருக்காங்க. ஆளுநர். மாநில அரசின் தலைவராக செயல்படுவர் யார்னா ஆளுநர். எந்த சட்டப்பிரிவின் கீழ் உயர் நீதிமன்றம் நீதி பேராணை பிறப்பிக்கலாம்? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ரெகுலராக கேட்கக்கூடிய க்வெஸ்சன். எல்லா சப்ஜெக்ட்லையும் சரி, பிசி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலையுமே வந்து இந்த க்வெஸ்சன் ரெகுலராக கேட்பாங்க. ஆர்டிகல் 226 ஒன்று ஆர்டிகலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மாற்றி கேட்கலாம். ஸோ அப்போ எந்த சட்டப்பிரிவின் கீழ் உயர் நீதிமன்றம் நீதி பேராணை பிறப்பிக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 226. மாநிலங்களில் ஒரு மசோதா யாருடைய ஒப்புதலுடன் சட்டமாகிறது? ஆளுநர். ஸோ அடுத்து பாருங்க, மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாவட்ட நீதிபதிகளும் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நிலக்கரியில் அதிகம் உள்ள தனிமம், நிலக்கரியில் அதிகம் உள்ள தனிமம் வந்து கார்பன். நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி டாப் 50 பார்க்கும்போது நிலக்கரியில் எப்படி வந்து அந்த கார்பனை பேஸ் பண்ணி நிலக்கரியோட வகைப்பாடுகள்லாம் ஆந்த்ரோசைட் அதெல்லாம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆந்த்ரோசைட் மரக்கறி அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து கெமிஸ்ட்ரி க்வெஸ்சனில் பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ இன்றைக்கான டாப் 50 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PDF வேணும் அப்படிங்கிற வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த PDF மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.